ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியா பற்றினா ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டன், அதாவது சேர்மேன் ஆஃப் கிராஃப்டன் அவங்ககிட்டருந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து கிடச்ச ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலாம், அடையாயா இவன் வேற ஒரு நாளைக்கு வந்து குட் நியூஸ் சொல்கிறான், ஒரு நாளைக்கு வந்து பேட் நியூஸ்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் ஒன்றுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க. அந்த டேட்டுக்கு எந்த நியூஸ் வருதோ அது மட்டும் தான் வந்து நான் வந்து சொல்ல முடியும். இது வந்து நான் மட்டும் பண்ணுறது கிடையாது, எந்த வந்து சின்ன சேனல் தான், எவ்வளோ பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து இதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன மட்டும் வந்து குரலாம் வந்து சொல்லக்கூடாது. நான் வந்து ஏதோ கிடைக்கிற நியூஸ் வந்து ஸோ சொல்கிறது தான் வந்து என்னுடைய கடமை. அது நான் என்னங்க பண்ணுறது, ஒரு நாளைக்கு குட் நியூஸ் வருது, ஒரு நாளைக்கு பேட் நியூஸ் வருது. போடும் போதே நானே வந்து யோசிப்பேன், என்னடா நேற்று தான் குட் பேட் நியூஸ்ன்னு சொல்லி போட்டோம், அதுக்குள்ளேயும் இன்றைக்கி குட் நியூஸ் வருது, நாளில் இன்றைக்கி வந்து பேட் நியூஸ்ன்னு சொல்லி போடுவோமேனு சொல்லிட்டு. ஸோ என்னங்க பண்ணுறது. ஸோ இன்றைக்கான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸை வந்து காட்டுறேன். சரி ஓகே கேஸ், வீடியோவில் பொறுத்து முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லிங்னு வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடன் கிடச்சிருவோம். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கிடச்ச நியூஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது சேர்மேன் ஆஃப் கிராஃப்டன் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ மேலே வந்து போட்டிருக்கோம் பாருங்கள், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் கன்சல்டேஷன் அண்ட் டிசிஷன் ஆன் அவர் நெக்ஸ்ட் பிளான் வித் பப்ஜி இன் தி ரீஜியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அல்லோ மட்டும் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் வந்து சொல்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நியூஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது இவர் வந்து பேசிகிட்டு இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் நாட்வின் கேமிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது யாருன்னு எனக்கு தெரியலப்பா, நான் வந்து இன்னும் வந்து பார்க்கல அவர் யாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டன் கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஸோ கார்ப்பரேட் இது போட்டிருக்கு பாருங்கள், ஹெட் ஆஃப் கார்ப்பரேட் டெவலப்மெண்ட் கிராஃப்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ அவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் வந்து பண்ணல, இன்னும் ஏதாவது டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து கரெக்டான டேட்லாம் வந்து இப்போதைக்கு வந்து சொல்ல முடியாது, நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து ரெடியாக தான் இருக்கோம், பட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இவங்க அலோவ் பண்ணிட்டா மட்டும் போதும், எப்படியாவது வந்து லான்ச் பண்ணிவிடுவோம். எங்கள் சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெறித்தனமாக வந்து எஃபர்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம், பட் முடியல, முடிஞ்ச வரைக்கும் வந்து போட்டுட்டு தான் இருப்போம்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க. சரி ஓகே கே, ஸோ இவ்வளோ தாங்க வீடியோவில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து கிடச்சிச்சு, வேறு எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இருந்து சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.